Hello friends, welcome to our channel Eating Tating. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் வேணா பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இது என்ன வச்சு பண்ணலாம்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இதுவரை நமக்கு வந்து இந்த ரெசிபி நீங்க பாத்திருப்பீங்களா என்னன்னு தெரியல. இப்ப வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்ப வந்து நான் 5 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல இந்த 5 முட்டைகளையும் நம்ம இதுல ஒன்னொன்னா உடச்சு விட்டுறலாம். நீங்க வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒயிட் வந்து இருக்கவே கூடாது, வெறும் வந்து எல்லோ மட்டும் நம்ம தனியா பிரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி 5 முட்டைக்கும் நம்ம பிரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி மெல்லமா பைய பிரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இப்போ வந்து இதில் வந்து வெறும் எல்லோ மட்டும்தான் இருக்குது. இப்படி எடுத்துக்கிட்டு நம்ம இதில் சேர்த்துருங்க. இந்த பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நம்ம எடுத்துருவோம். இப்போ இந்த பவுல்லேருந்து இந்த எல்லோ மட்டும் இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி அரிசி விட்டுக்கோங்க. ஏன்னா இதில் ஏதாவது சின்னதாக இந்த இது மாதிரி கிடக்கும், யோக்கில் உள்ள மேலே உள்ளது. அதனால் நமக்கு வந்து இதை நல்லா அரிசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆனால் நீங்கள் வந்து எடுத்திருக்க பாத்திரமும் இந்த வலைகள்லையோ ஒன்றுமே வந்து நமக்கு வந்து தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் இப்போ நீங்கள் எடுத்திருக்க பாத்திரம் ரொம்ப ட்ரையாக தான் இருக்கணும். நம் நீங்கள் வந்து கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரிக்கக்கூடிய அரிப்புமே அப்படி தான் இருக்கணும், நல்லா ட்ரையாக தான் இருக்கணும், தண்ணி கண்டென்ட்டே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டோம், எடுத்துருக்குறோம். இதில் வந்து 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 1 கப் தண்ணி சேர்த்துருவோம். அந்த பாருங்க இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துருவோம். இனி இது ஹீட் ஆகட்டும். எடுத்திருக்க பாட்டிலும் நல்லா ட்ரை ஆகி எடுத்துக்கோங்க. இது வந்து சாதாரணமான ஜூஸ் பாட்டில் தான். இதில் வச்சு நம்ம இப்படி ஊற்றி கொடுத்துடலாம். இப்போ இந்த கேப்பில் வந்து நான் வந்து குட்டி குட்டி ஹோலாக 3 ஹோல் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. 3 ஹோலு போட்டு வச்சுக்கிட்டு நம்ம இந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் 1 பிஞ்ச் வந்து நம்ம வந்து முட்டையோட வெள்ளை கருவை போட்டு நம்ம இதில் உள்ள அழுக்குகள்லாம் எடுத்துடலாம். அப்போ இதில் உள்ள அழுக்குகள்லாம் சைடில் வந்துடும். அப்போ நம்ம எடுத்துருவோம். பாருங்க இந்த மாதிரி இந்த சுகரில் இருக்க எல்லா அழுக்குகளும் ஒரு ஓரமாக வந்துடும். அதை நம்ம எடுத்து போட்டுடலாம். குலாப் ஜாமுன் பண்ண நேரம் நம்ம அந்த லிக்யூட் சிரப்பு தான். இப்போ இதில் வந்து என்ன பண்ணலான்னா இப்படி விட்டு கொடுங்க. அப்புறம் கொஞ்சம் நீங்க வந்து கையில வச்சுக்கலாம். கொஞ்சம் இது வந்து பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு தான் முதல்ல லோவில வச்சுக்கிட்டு நம்ம திரும்ப வந்து ஹீட் கொடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டா இதை வந்து இந்த சவோரங்கள்ல இருந்து கொஞ்சம் நீக்கி விட்டுடலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு இப்படி நூல் நூல் மாதிரி வந்துடும். இனி நம்ம இதை என்ன பண்ணலாம்னா இப்படி பையன் ஒரு சைடா எடுத்துக்கிட்டு வச்சிடலாம். நீங்கள் வைக்க நேரம் இப்படி கொஞ்சம் சரிச்சு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த சுகர் சிரப் ஃபுல்லாக கீழே வந்து வரும். பாருங்கள் நீங்கள் இந்த இப்படி ஸ்டவ்வில் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சரிச்சு வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட் விட போகிறோம். வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாமே நம்ம எடுத்து ஊற்றிக்கிட்டோம். இப்படி நம்ம எடுத்துருவோம். இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் நேரம் ஆக ஆக இந்த சீனி பாகு வந்து திக்காயிட்டே தான் வரும். இனி நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப திக்காயிரும். அதனால் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். இனி என்ன பண்ணணுன்னா நம்ம ஒன்று எடுக்க எடுக்க இந்த ப்ராசஸ் மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சு தரேன். இதில் வந்து இந்த மாதிரி இதை வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த முட்டையில் இருக்க ஃபுல்லாகவே அந்த சிரப் வந்து சுகர் சிரப் வந்து கீழே வந்துடும். இந்த மாதிரி சரிச்சு வைங்க. இனி நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு காமிச்சு தரேன். இப்போ வந்து நம்ம எக் ஒயிட் தனியாக எடுத்து வச்சுருந்ததை நல்லா பீட் பண்ணி கொடுத்துக்கோங்க. பீட் பண்ணி கொடுக்க நேரம் இந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் சுகர் தேவைன்னா நீங்கள் நார்மலாக சுகர் போட்டுக்கோங்க. இதில் இனிப்பு இருக்கும்,
போதும் இந்த இவ்வளோ சுகர் சிரப்புமே. நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் கூட ஆட் பண்ணணும்னு இருந்ததுன்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுவே போதும், ஏன்னா முதலே நம்ம வந்து சுகர் சிரப்பு சுகர்லேயே நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம், அதனால் போதும். இப்போ வந்து உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் போட்டு நீங்கள் செய்திடலாம். இப்போ இந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை இதில் நம்ம சேர்த்துருவோம். இது வந்து இந்த பிளேட்டில் லைட்டாக ஆயில் தடவி வச்சுருந்தேன், அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வரும். நம்ம எடுத்ததும் இலகி வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் வாட்டர் வந்து ஸ்டீம் பண்ண வச்சுருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் சூடு தண்ணி வச்சுருக்கிறேன், அதில் வந்து வச்சு கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இட்லி பாத்திரம் இருந்தால் நீங்கள் அதையே யூஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம் வந்து விழாமல் இருக்கிறதுக்கு வேணால் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தேவையில்லை, இதை நம்ம இப்படி வச்சிடலாம். இதை இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க இந்த மாதிரி ரெடி ஆயிடும். இனி நம்ம ஆஃப் பண்ணி இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து வச்சுக்கிட்டோம். இது வந்து மேலேருந்து ஸ்டீம்லேருந்து விழுந்த தண்ணி தான். இப்போ இதை வந்து இந்த ஓரங்கள்லாம் லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இனி கொஞ்சம் ஹீட்டு கொஞ்சம் கம்மியானதும் நம்ம வந்து எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எப்படி கட் பண்ண விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ இந்த மாதிரி சும்மா நார்மலாக நம்ம பீஸாலாம் கட் பண்ண மாதிரி கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அழகாக வரும். எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே இந்த சுகர் சிரப் ஃபுல்லாகவே இதில் வந்து வடிஞ்சிருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிடலாம். இது வந்து நூல் நூல் மாதிரியே வரும். நம்ம பார்க்குற நேரம் அது சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நூல் நூல் மாதிரியே அழகி வந்துடும். இதை இது மேலே இப்படி வச்சுக்கோங்க. வந்து சின்ன பிளேட்டில் நமக்கு இடம் தகையாததுனால நம்ம பெரிய பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டோம். கீழே ஃபுல்லாக நம்ம அந்த எல்லோ இதை போட்டிருக்கிறோம். மேலே வந்து கட் பண்ண ஒயிட் பீசஸை வச்சுருக்குறோம். இப்போ நான் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்கு வேண்டி செரி பழங்கள் மேலே வச்சுருக்கிறேன். இதனுடைய பேர் எக் கார்லண்ட். இது கேரளாவுடைய வந்து ஸ்பெஷலான ஃபுட். இது கண்ணூர் அந்த சைடில் உள்ள ஃபுட். இது வந்து முட்டை மாலான்னு அங்கே சொல்லுவாங்க. இப்போ இது வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.